சில நடிகைகள் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சதுனால அவங்க தவறான வழியை செலக்ட் பண்ணி விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி எந்தெந்த நடிகைகள் பணத்துக்காக விபச்சாரத்தில் ஈடுபட்டு விபச்சார வழக்கில் சிக்கியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது ஸ்வேதா பாசு பிரசாத். இவங்க ராரா அப்புறம் கருணாஸ் கூட ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க 2014 ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அடுத்ததா இருக்கிறது ஆக்ட்ரஸ் புவனேஸ்வரி. இவங்கள நிறைய தமிழ் படத்துல சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் ஆகவும் டிவி சீரியல்லையும் பாத்திருப்பீங்க. இவங்க விபச்சார வழக்குல அரெஸ்ட் ஆனது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பெரிய சாக்க கொடுத்தது. இவங்கள சென்னை போலீஸ் 2009 வருஷத்துல விபச்சார வழக்குல கைது செஞ்சாங்க. நெக்ஸ்டா இருக்கிறது ஆக்ட்ரஸ் வினிதா. இவங்களை 90s சரத்குமார், பிரபு, கார்த்திக் படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. இவங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது இவங்க கூட இவங்க அம்மாவும் தம்பியும் இருந்தாங்க. மேலும் 2 பெண்களும் இவங்க கூட சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. கேஸு 2 வருஷம் நடந்துச்சு. அதுல போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி வழக்குல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது கரோலினா. இவங்க நடிக்க வர்றதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க நடிகர் மகேந்திரன் கூட சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்காங்க. இவங்களை போலீஸ் பூனையை வச்சு விபச்சாரத்தில் ஈடுபட்டதற்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் கடைசியா இருக்கிறது ஆக்ட்ரஸ் யமுனா. இவங்க சில தமிழ் மூவிஸ்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டதுனால 2011 பெங்களூர் போலீஸ்னால கைது செய்யப்பட்டாங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.